ஓம் மகா கணபதியே நமக. குருவாழ்க, குருவே சரணம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2023 ஆண்டிற்கான கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கும்பராசிக்கான வீடியோ. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்பாக இந்த மாத காலகட்டத்திலிருந்து நீங்கள் கொஞ்சம் கவனமும் எச்சரிக்கையும் மிகுந்த காலகட்டங்கள் தொடர ஆரம்பிக்குதுன்னு மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க. இந்த ஜோதிடரோட கருத்துக்கள், ஜோதிடரோட வாக்குகளே என்னென்னாக்கா, ஒரு மனிதனுக்கு தீங்கு ஏற்படக்கூடிய காலகட்டத்தை முன்கூட்டியே உணர்ந்து அந்த மனிதனுக்கு உணர்த்தக்கூடியதுக்காக தான் இந்த ஜாதகமானது எழுதப்பட்டிருக்குன்ற விதிங்க. யோகங்கள் நிறைந்த காலகட்டத்தை நாங்கள் சொல்கிறதுக்கு எங்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. யோகங்கள் வந்துருச்சு ஒரு மனிதனுக்கு அப்படின்னாவே அந்த மனிதன் எந்த விதத்துலையும் ஜோதிடத்துக்கே வரமாட்டார். அந்த மனிதர்லாம் நல்ல சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கக்கூடிய குழந்தை என்றைக்கு இங்கே கத்தியிருக்கும், அழுகுவான், அழுகவே அழுகாதுங்க. அது மாதிரி கஷ்ட நஷ்டங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் ஜோதிடத்தை நாடி வருவாங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் என்னோட கணிப்பில் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஜோதிட அறிவில் நான் எல்லாருமே என்னென்ன எதிர்பார்க்குறாங்க, ஜோதிடத்தை போய் பார்த்தோம்னாவே வாழ்க்கையில் வளம் பெற்ற முடியும், வாழ்க்கையில் உன்னதத்தை சந்திச்சிருவோம், அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. உங்களோட ஜாதகத்தில் எழுதப்பட்ட விதி பயன்கள் என்னவோ அது கண்டிப்பாக நடந்தே தீரும். அது யோகமாக இருந்தாலும் நடைபெறும், அல்லது அவயோகமாக இருந்தாலும் நடைபெறும்ன்ற விதிங்க. ஆனால் அதை முன்கூட்டியே உணர மட்டும்தான் முடியும். அதை உணர்ந்துக்கிட்டு அதுக்கு தகுந்தாற்போல் நம்ம பயணிக்கக்கூடிய காலகட்டத்தை தகுந்த மாதிரி இருக்கலாம். என்ன இந்த நேர காலகட்டம் கொஞ்சம் பேட் கண்டிஷன்ற மாதிரி இருக்குதுனாக்கா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கலாம். ஒரு சில விஷயங்கள் இதை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணுன்றத ஒரு ஆலோசனை பெற்றிருக்க முடியுமோ தவிர அதை முழுமையாக மாற்றி அமைக்க முடியாது. ஒரு மனிதன் வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப நம்ம மேலே புஷ் பண்ணி அடிக்க வர்றாரு அப்படின்னாக்கா, இதை தெரிஞ்சு போச்சுனாக்கா அவங்ககிட்ட போட்டு ஐயா நான் செய்தது தவறு தான் நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும், அந்த மனிதனுக்கு உங்கள் மேலே உள்ள கோபங்கள் குறைந்து போகும். அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜஸான காலகட்டங்கள் தொடர ஆரம்பிக்குதுனாவே அதுக்கான தெய்வ வழிபாடுகளை எடுக்கிறதன் மூலமாக முன்ஜென்ம கருமாக்களை அதிலிருந்து தீர்த்துக்கொள்ள முடியுன்ற விதிங்க. இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, ஜோதிட கருத்துக்கு முன்னாடி எடுத்த உடனே கார்த்திகை மாத பலன்கள் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இதை சொல்ல வரேன்னு நீங்கள் எதுவும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். உண்மையிலுமே சொல்ல வரேங்க, உங்களுக்கு ஜென்மத்தில் சனி பகவான் இன்றைய காலகட்டத்தில் உருவாகிட்டு இருக்காருங்க. நவம்பர் மாதம் 4 வரலும் உங்களுக்கு கும்பராசிக்காரர்கள் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை. இந்த நவம்பர் மாதம் 4 உங்கள் ராசிநாதனான சனி பகவான் உங்கள் ராசியிலேயே வீற்றிருக்கிறார். இவர் வக்ரகத்தில் இருந்த நபர்கள் காலகட்டம் போய் இப்போதைக்கு நேர்கதி செல்றதுனால ஜென்மத்தில் சனி உள்ள காலகட்டங்கள் தொடர ஆரம்பிக்குதுங்க. அப்போ ஜென்மத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சளவு இன்னும் 2.5 வருட காலகட்டத்துக்கு நீங்கள் புதிய தொழில் தொடங்கக்கூடாது, உத்தியோகம் பார்க்கக்கூடாது, ஜாமீன் கேள்வி போடக்கூடாது, கொடுக்கல் வாங்கல் விஷயம் செய்யக்கூடாது. எல்லா விஷயத்துலையும் ஒரு தடவைக்கு 2 சிந்தித்து செயல்படணுன்ற விதிங்க. ஏன் என்ன காரணம்னாக்கா, ஏழைச்சனி தொடங்கினாக்கா குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்ருக்கு அப்படின்ற விதிங்க. அது நீங்கள் முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின் தொகுப்புகள் அறிந்து அதுக்கு தகுந்த மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படும்ன்ற விதிங்க. அப்போ அதனால் நீங்கள் என்ன இந்த உலகத்தில் விட்டு என்ன பெரிய லெவலில் எல்லா மனிதரும் சந்திக்காத ஒரு நிகழ்வுகளாக சந்திக்க போகிறோம் அப்படிலாம் கிடையாதுங்க. ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு ஏழைச்சனி வருதுனாக்கா கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் சந்தித்தே தருவோம். அதே மாதிரி தான் நீங்களும் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும்ன்ற விதிங்க. அது 2025 செப்டம்பர் மாதம் வரலும் எனக்கு தெரிஞ்ச அளவு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும்ன்ற விதிங்க. ஒருவேளை நீங்கள் சொந்த தொழில் செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்கள் பேரில் இல்லாமல் உங்கள் குடும்ப உறவுகளில் யாருக்கு நலமாக இருக்கோ அவங்க பேரில் மாற்றி அமைக்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் முன்னிருந்து எந்த காரியம் செய்தாலும் ஒரு சில தடைகள் ஏற்படலாம். அப்போ நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முன்பு போல் செய்யக்கூடாதுன்ற விதிங்க. அதேபோல் குடும்ப உறவுகள் பாதிப்புகள் ஏற்படலாம். யார்கிட்டையும் சண்டை சச்சரவுகளை போடக்கூடாது, யாரையும் விதண்டாவாத பேச்சுகள் பேசக்கூடாதுங்க, யாரையும் புற கூறாமல் இருந்தீங்கனாவே ஓரளவு விசேஷமாக இருக்குன்ற விதிங்க. இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் பொய் பேசாமல் இருந்தீங்கனாவே வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்ற விதிங்க. ஏன்னா இந்த ஏழைச்சனி காலகட்டத்தில் இந்த சனி பகவான் பொய் சொல்கிறதுக்காக கூறி உங்களை மிகப்பெரிய லெவலில் பாதிப்புகள் ஏற்படுத்த கொடுத்துருவார். அதனால் என்ன நடந்தாலும் சரிங்க, இந்த வாழ்க்கையில் நான் பொய் மட்டும் பேச மாட்டேன்ற ஒரு சபாபத்தை எடுத்துட்டிங்கனாவே இந்த ஏழரைச்சனி காலகட்டங்கள் உங்களை எந்த விதத்திலையும் பாதிக்காதுன்ற விதிங்க. ஏன்னா இந்த நேர காலகட்டத்தில் சனி பகவானோட அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறுபட்ட இன்னல்கள் கொடுத்து இது இதனால் இது நடந்துருமோ அது நடந்துருமோன்ற மாதிரி தேவையில்லாத கருத்துக்களை சொல்கிற மாதிரி ஆகிடும். அது எதிர்காலத்து பிரச்சனையை தரும் போல் இருக்குங்க. முக்கியமாக ஜென்மத்தில் சனி வந்துட்டதெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா முக்கியமாக உங்களுக்கு தொழில் பாதிக்கப்படும்ன்ற விதிங்க. அப்போ கும்பராசியில் சனி பகவான் இருந்து இன்னும் 2 காலத்துக்கு 2025 செப்டம்பர் மாத காலகட்டத்துக்குள்ளார உங்களுக்கு தொழில் தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள்
நீங்கள் புதிய தொழில் தொடங்கக்கூடாது, உத்தியோகம் பார்க்கக்கூடாது, இருக்கிற வேலைகள் அப்படியே செய்துட்டு இருக்கணும், இருக்கிற இடத்த அப்படியே தக்க வச்சுக்கொள்ளணுன்றவிதிங்க. உங்களோட ஹையர் அத்தாரிட்டி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி பேசினாலோ திட்டினாலோ அதை நீங்கள் காது கொண்டு கேட்கக்கூடாது. நான் என்னோடய வேலைகள் சிறப்பாக தானே செய்துட்டு இருக்கேன், அப்போ ஏன் அவங்க பேசுகிறாங்கன்ற மாதிரி ஏற்று பேசக்கூடாதுன்ற விதிங்க. இது முன்ஜென்ம கர்மாவின் தொடர்புகள். நீங்கள் முன்பு போல தான் இருந்துட்டுருக்கீங்க, நீங்கள் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் எதிரில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நபர் முன்பு போல வேலை செய்யலை, பிரச்சனைக்கான நபராக இருக்காரு, அடிக்கடி லீவ் போடுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவான கருத்துக்கள் இந்த சனி பகவான் கொடுக்க தொடங்கிடுவார். அப்போ உங்களால் மாற்ற முடியாதுன்ற விதிங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், தொடர்ச்சியாக சாயந்தர வேலையில் 5:30 6 மணிக்குள்ளார சனி பகவானுக்கு விளக்கு, சனி பகவான் அம்சமான விநாயகர் பெருமானுக்கு தொடர்ச்சியாக விளக்கு போட்டு வந்தாவே மழை போல வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல விளக்கப்படும்ன்ற விதிங்க. அதனால் இந்த மாத காலகட்டத்திலேருந்து ஓரளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்குது, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுன்ற விதிங்க. அதே வேளையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த சனி பகவானோட அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா பங்காளி உறவுகளில் சண்டைகளை தோண்ட தருவார். அப்போ பங்காளி உறவுகளில் இப்போ பாகப்பிரிவினைகள்லாம் இந்த நேரத்தில் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏழச்சனி நடக்கிறனால உங்களோட தாய் தந்தையின் உடல்நிலை கவனம் எடுத்துக்கணும், வண்டி வாகனத்தில் கவனமாக போயிட்டு கவனமாக வரணும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கா உடல் ரீதியான பிரச்சனைகள் நோய்கள் வருது அப்படின்னாவா உடனே ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துக்கணுன்ற விதிங்க. இந்த நேர காலகட்டத்திலேருந்து 2025 செப்டம்பர் மாதத்துக்குள்ளார அன்னைக்கு போய் உழைச்சி அன்னைக்கு சாப்பிடக்கூடிய நபர்களுக்கு குறைந்தது ஒரு 5 லட்சத்துலேருந்து 10 லட்சரூபா வரலாம் கடன்கள் வந்தே தீரன்ற விதிங்க. இது யாராலும் தவிர்க்க முடியாது. அப்போ நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்துக்கிறீங்கன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த கடன்கள் வருன்றது தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்சாலும் கடன்கள் வாங்க கற்றுக்குன்ற விதிங்க சொல்கிறேங்க. என்ன சார் ஒரு ஜாதகர் ஜோதிடர் போய் கடனை வாங்குன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த கடன்களானது சுப செலவுகளுக்காக வாங்கிக்கிறது நல்லாயிருக்கும். புதுசாக வீடு வாங்குறதுக்கோ வீடு கட்டுறதுக்கோ குடிபெயர்றதுக்கோ குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்காக நீங்கள் கடன்கள் வாங்கி இந்த மாதிரி வீடு கட்டிட்டீங்கனாக்கா என்னப்பா மிச்சோனாக்கா இந்த சனி போகும்போது திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடியவர்த்தக்கான வாய்ப்பு உண்டு. இந்த திருமணமே ஒரு சுபவிரயத்தில் தான் பார்க்கப்படும்ன்ற விதிங்க. இந்த நேர காலகட்டத்தில் நான் உழைக்கணும் சம்பாதிக்கணுன்ற மாதிரி திருமணம் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கையும் அடுத்த ஒரு 4-5 வருட காலத்துக்கு இல்லைன்றது விதிங்க. அதனால் 2024 ஏப்ரலுக்குள்ளார திருமணமாகாத நபர்கள் யாராக இருந்தாலும் திருமண வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கிறது உங்களோட அறிவின் திறமை அப்படின்ற விதிங்க. அதே போல் 9 இடத்துக்கு குருபகவான் பார்க்கறனால உங்களோட குலதெய்வ அருள் மூலமே அவங்களுக்கு இருக்கிறதுனால குலதெய்வத்தை வழிபாடு செய்துக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். அதே போல் லாபஸ்தானத்தை குருபகவான் பார்க்கறனால உங்களுக்கு தொழிலில் எந்த விதத்திலையும் லாபங்கள் குறையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, தொழில் ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கும். ஆனால் இந்த வரக்கூடிய லாபங்களை சரியான விதத்தில் பயன்படுத்திக்கிறது உங்களோட அறிவின் திறமை அப்படின்ற விதிங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 2 இடத்துல குருபகவான் இருக்கிறனால ராசிக்கு 2 இடத்துல ராகு பகவான் வந்து அக்டோபர் 30 பேச்சியாகி வந்தாருங்க. அப்போ வாக்குஸ்தானங்கள் உங்களோட பேச்சு வழக்குகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், யார்கிட்டையும் போய் பேசிடக்கூடாது. உண்மைக்கு புறமான வார்த்தைகள் பேசினா உடனே நீங்கள் அந்த இடத்துல காட்டி கொடுக்கப்பட்டு உங்களோட பேரில் அவச்சல அவமானங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் அடிவேர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரி இருக்குது. சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருக்கணும், நேரத்துக்கு நேரம் நீங்கள் சாப்பிட்டுக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும்ன்ற விதிங்க. அதனால் இந்த நேர காலகட்டத்திலேருந்து எனக்கு தெரிஞ்சளவு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் புதிய முயற்சி எடுக்கிறதோ புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்க்குறதோ ஜாமீன் கழுத்து போடுறதோ கொடுக்கல் வாங்கல் விஷயத்தை கவனமாக இருந்துக்கணும். குடும்ப உறவுகளில் பிரிவுகள் இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தொடர்ச்சியாக விநாயகருக்கு அல்லது ஆஞ்சநேயருக்குங்க, ஆஞ்சநேயருக்கு போடுறீங்க அப்படின்னாக்கா வியாழக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு துளசியமும் அலை வாங்கி போட்டுட்டு சாமி கும்பிட்டு வரது நல்லாயிருக்கும். விநாயகர் பெருமானுக்கு போடுறீங்கனாக்கா சனிக்கிழமை தோறும் சாயந்தரம் வேலையில் 5:30 to 6 விநாயகருக்கு தொண்டுதட்டு நல்லெண்ணெய் போட்டு வந்தீங்கன்னாக்கா மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விளக்கப்படுன்ற விதிங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது. இந்த மாத காலகட்டத்திலேருந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, 2025 செப்டம்பர் வரலாம். அதுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் ஓரளவுக்கு நலமாக இருக்குன்ற விதிங்க. மற்ற விதத்தில் எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது, சிறப்பாகவே இருப்பீங்க, ஆயுள் தீர்க்கமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.